சீனாவில் உற்பத்தி செய்யப்படும் மேலும் ஒரு மில்லியன் சைனோபாம் தடுப்பூசிகள் இலங்கை வந்தடைந்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜேசுமன குறிப்பிட்டிருக்கின்றார் குறித்த தடுப்பூசிகள் சீனாவின் பீஜிங்கில் இருந்து இலங்கை விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை இன்று அதிகாலை வந்தடைந்திருக்கிறது இதற்கமைய இதுவரை ஐந்து புள்ளி ஒரு மில்லியன் சினோபாம் தடுப்பூசிகள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று உறுதியானவர்கள் தொடர்பிலான தகவல்களை மறைக்க வேண்டிய எந்தவித அவசியமும் இல்லை என சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறது அமைச்சின் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் கேமந்த கேரத் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் டெல்டா திரிபுடனான தொற்று உறுதியானவர்கள் இனம் காணப்பட்ட இடங்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

COVID-19. தொற்று தற்பொழுது குறைந்து வருவதாக சுகாதார அமைச்சை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளனே இதுவரை கொழும்பு கம்பகா ஆகிய மாவட்டங்களில் அதிக தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள் ஆனால் தற்போது கொழும்பில் கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகும் தன்மை திடீரென குறைவடைந்திருக்கிறது இதன்படி நேற்றைய தினம் தொன்னூற்றி எட்டு பேர் மாத்திரமே தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டதாகவும் அறிவிக்கப்படுகிறது இது இவ்வாறு இருக்க கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று உறுதியானவர்கள் தொடர்பிலான தகவல்களை மறை அவசியமும் இல்லை என சுகாதார அமைச்சின் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் கேமந்த கேர தெரிவித்திருக்கின்றார் டெல்டா தெரிபுடனான தொற்று உறுதியானவர்கள் இனம் காணப்பட்ட இடங்களை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் தற்போது இடம் பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அந்த இடங்கள் தொடர்பில் மாற்று நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்